நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம் என்று வார்த்தையின்படியே போன வருடங்கள்ல நீங்க சந்தித்த எல்லா தோல்விகள், எல்லா கண்ணீர், எல்லா துக்கங்களையும் தேவன் சந்தோஷமாக மாற்றி இந்த வருடத்துல கர்த்தருடைய கரம் உங்களுக்காக முன்னின்று நீதி செய்து உங்களுடைய தலையை உயர்த்தி உங்களை மேன்மைப்படுத்தி ஆபிரகாமுக்கு அருளிய சகல ஆசீர்வாதங்களையும் நீங்கள் இந்த வருடத்துல சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எஸ் மை டியர் ஃபிரண்ட்ஸ், ஆண்டவர் நிச்சயமாகவே நீங்க 2022 பார்த்த பார்க்காத அதிசயங்களை ஆண்டவர் இந்த 2023 இந்த துவக்கத்துல கர்த்தர் செய்ய போகிறார். இந்த ஆண்டு நிச்சயமாகவே போன ஆண்டுல எதிர்பார்த்து காத்திருந்த நன்மைகளை பெற முடியாத சில கேள்விக்குறியான சில காரியங்களை இந்த ஆண்டு கர்த்தர் நிச்சயமா செய்வாரு. ஒருவேளை திருமணமா இருக்கலாம், குழந்தை பாக்கியமா இருக்கலாம், லோன், ஒருவேளை வீடு கட்டி முடி நிக்கலாம், இஎம்ஐ பிரச்சனையா இருக்கலாம், இல்ல வியாதி பிரச்சனையா இருக்கலாம், இல்ல கடன் பாரம் எதுவா இருந்தாலும் ஆண்டவர் நிச்சயமாகவே இந்த ஏசையா 60:19-20 கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில அவர் உங்களுக்கு மகிமையா இருந்து உங்களுக்கு முன்பாக பின்பாக அவர் கடந்து போய் அவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு பெரிய அற்புதத்தை செய்ய வல்லவரா இருக்கிறார். உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும், கவலைப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க. இந்த ஆண்டு கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு மகிமையாய் கர்த்தர் மாற்றுவாராக. உங்கள் யாவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக, எங்கள் ஊழியத்தின் சார்பாக இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துகளை நாங்கள் தெரிவித்துகிறோம். Amen. God bless you. God bless you. Praise the Lord. Praise the Lord.